வணக்கம் அன்பு நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இந்த காட்சிகளை பார்ப்பீங்க. ஜம்போ சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே தான் இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். நம்மளாம் தமிழில் ஒரு எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு சினிமா பார்க்குறோம். சினிமாவில் டூப் போட்டு கலைஞர்கள் செய்யக்கூடிய காட்சிகளுக்கே நம்ம விசில் அடித்து பெரிய லெவலில் ஆரவாரம் பண்ணுவோம். ஆனால் எந்த விதமான டூப்புமே இல்லாமல் தன்னுடைய தேர்ந்த கலைநுட்பத்தால் கவனம் குவிக்கிறவங்க தான் சர்க்கஸ் கலைஞர்கள். அந்த சர்க்கஸ் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் தொடங்கி அதை தக்க வைக்கிறதுல மிக முக்கிய போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய சர்க்கஸ் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜெமினி ஜம்போ சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே தான் இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். என்னோட ஜம்போ சர்க்கஸினுடைய இந்த கலைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ரவீந்திரன் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட முதல்ல நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஒரு சர்க்கஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. அந்த ஆர்வம் இன்னைக்கு வரையுமே இருக்கா சார்? இருக்குது இருக்குது. ஆனால் மக்களுக்கு வருது கம்மியாக இருக்குது. மற்ற தரத்துலலாம் இப்போ வந்து டெலிவிஷன்லேயும் அந்த மொபைல்லையும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் கூட கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு ஏதாவது இந்த சர்க்கஸுக்கு குணம் கிடைக்கணுமாக இருந்தாக்கா கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் நமக்கு கிடணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் பத்தாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட. இப்போ சினிமாவுக்கு எத்தனையோ தரத்தில் கொடுக்குறது, நாடகத்துக்கு கொடுக்குறது, ட்ராமாவுக்கு பல தரத்துக்கு கொடுக்குறது. ஆனால் சர்க்கஸுக்கு இன்ன வரைக்கும், சர்க்கஸ் வந்து 145 வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவில். 1879 டிசம்பர் 8ஆம் தேதி தான் சர்க்கஸ் இந்தியாவில் வந்தேன். அந்த சர்க்கஸ் பேர் சிர்னி சர்க்கஸ், வில்லியம்ஸ் சிர்னி சர்க்கஸ். இட்டலி இருந்தது வந்தது. ஓகே. அந்ததுலேருந்து இந்தியாவில் இப்போ சர்க்கஸ் ஆரம்பிச்சுட்டு இப்போ 140 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னே வரைக்கும் சர்க்கஸுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல. காரணம் என்ன சொன்னாக்க, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை, நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக தான் வந்து மக்கள் வருது. மக்கள் வந்தால் கூட நமக்கு ஒரு சந்தோஷம் வரணுமா இருந்தாக்க. ஒரு தடவை ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா எத்தனை கலைஞர்கள் உழைப்பாங்க சார்? ஒரு 30 ஐட்டம்ஸ் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம செய்து கொடுப்பேன். எவ்வளவு ஆர்டிஸ்ட் உழைப்பாங்க? அது உழைக்கு வந்து ஒரு 80-10 பக்கத்துல இருக்கு ஆர்டிஸ்ட் இருக்கு. பொதுவாக எந்த ஸ்டேட்ல உள்ளவங்க அதிகமா இருக்காங்க சார்? இந்த வந்து சர்க்கஸுக்கு வந்து சவுத்துல வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப அவங்க ரொம்ப வரவேற்பு கொடுக்குறது சர்க்கஸுக்கு. மற்ற இடத்துல வந்து பெங்கால், பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல. ஆனால் இந்த சவுத்தில் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா இதுக்குள்ள எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு பெஸ்ட். ஆர்டிஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்துருக்காங்க? இப்போ வந்து நேபாளில் இருக்குது, ஆசாமில் இருக்குது, இந்த வந்து மற்ற கேரளத்தில் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. மற்ற இடத்துல மற்ற இந்தியா சவுத்தில் இருக்குது. உங்கள் சர்க்கஸோட ஸ்பெஷல் என்ன? என்ன வகையான ஐட்டம்ஸ் இருக்குது அல்லது எந்த வகையான ஆர்டிஸ்ட் இருக்குது? எங்கள்கிட்ட மற்ற ஒரு சர்க்கஸ் இல்லை. இந்த ரிங் ஆஃப் டெத் அது வந்து அமெரிக்காக்கார் தான் செய்யுது, மற்றவங்களும் இந்தியாவில் எல்லாம் செய்யாது. அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கூடாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு 3 பேர் இந்த குளோபல் மரணக்குண்டில் அது செய்கிற 3 பேர் அது லைட் ஆஃப் பண்ணுவேன். ஓகே. லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருட்டில் உங்களுக்கு பார்க்குறது அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டு போட்டு வச்சுருக்கு. ஆனால் மக்கள் பார்க்குற டைமில் ரொம்ப டேஞ்சர் தான் அது. அது வந்து அப்புறம் வந்து மற்ற தரத்தில் மற்ற சர்க்கஸில் இப்போ இல்லாதது இந்த டபுள் ரிங் சொல்கிற இந்த சாரி ஆக்ட் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நூதனமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்க்கஸில் இருக்குது சார். இப்போ வந்து சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறோம், நம்ம பபூன் பார்க்குறோம் எல்லாம், இவங்கெல்லாம் பெரும்பாலும் எந்த ஸ்டேட்காரங்களாக இருப்பாங்க? இவங்க வந்து பெங்காலில் இருக்கிறது, உத்தரகாண்டில் இருக்குது, யூபியில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆர்டிஸ்ட் ஏன் சார் சவுத்துலேருந்து உருவாகல? சவுத் இந்தியாவில் ஆர்டிஸ்ட் எல்லாம் முத காலத்தில் இருந்த, இப்போ வந்து யாருமே வருதில்லை. இதில் அது தமிழ்நாட்டிலே இருந்தார், தமிழ்நாட்டிலையும் சர்க்கஸ் இருந்தது. சர்க்கஸ் இந்த நாகர்கோவிலே ஒரு சர்க்கஸ் இருந்தார், ராஜா சர்க்கஸ் சொல்லிட்டு அந்த காலத்தில். அதெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் அவர்களும் இறந்து போன. எதனால் சர்க்கஸ் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து கலைஞர்கள் உருவாகல சார்? ஆர்டிஸ்ட் ஏன் இல்லை பெரிய அளவில்? ஆர்டிஸ்ட்னாக்க இதுக்கு அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் சினிமாவுக்கு என்ன என்ன கொடுக்குற, கலை திலகம், கலை மாணிக்க அப்படி எப்படியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப இது கொடுக்குற. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சா தானே எல்லாரும் வருவேன். யாராக இருந்தாலும் வேலை செய்தாக்கா அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணுமே. இப்போ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம தமிழ்நாட்டில் சிலம்பத்தை சொல்கிறோம், அப்படி கேரளாவில் பொறுத்தவரை கலரி சொல்லுவீங்க. ஆமாம். அது மாதிரி இவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குற கல்ச்சர் இல்லையா? இல்லையே, அது கிடையாது. உலகில் வேறு ஏதாவது நாடுகளில் அந்த சிஸ்டம் இருக்கு? வந்து ரஷ்யாவில் வந்து 1918 தான் ரஷ்யா வந்து USSR யுனைட் சுப்ரீம் சோவியட் ரஷ்யானது. அந்த டைமில் லெனின் வந்து அதனுடைய இது பொறுப்பெடுத்த பிறகு இந்த சர்க்கஸ் கொட்டாயி பார்த்து அவங்க சொன்னேன் இது என்னன்னு. அந்த அவருக்கு தெரியாது இது சர்க்கூஸ்ன்னு சொன்னேன். சர்க்கூஸ் சொன்னாக்க இது பார்த்த உடனே அது நேஷனலிசம் பண்ணிட்டேன். 20 வருஷம் சர்க்கஸில் வேலை செய்தாக்க அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பேன். இப்போவும் அப்படி இருக்குது. கூடாமல் இந்த
நம்ம பாரத ரத்னம் சொல்லி கொடுக்க அது ஆர்டர் ஆஃப் லெனின் சொல்லி அந்த காலத்தில் அவங்க என்ன பேர் அவங்க என்ன பேர் சொல்றாங்க ஆர்டர் ஆஃப் லெனின் ஓகே அது வந்து பாரத ரத்னம் நம்ம எப்படி கொடுக்கறோ அதே மாதிரி ஒரு உயரியவர் அதுல ஏற்ற கொடுக்க அது வந்து யூரி கேக்ரேன் முதல்ல சந்திரன்ல போனாரு அவர் பேர் யூரி கேக்ரேன் அவரை மாதிரி அவருக்கு கிடைச்ச மாதிரி நம்ம சர்க்கஸ் ஆர்டிஸ்டுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி அவார்டு கிடைச்சிருக்கு அவ்வளோ பேர் இது கொடுக்கறது அப்போ வந்து மற்ற இடத்துல எல்லாம் நான் சொல்கிறது இல்லை மற்ற இடத்துல எல்லாம் இருக்கட்டும் ரஷ்யா மாதிரி சர்க்கஸுக்கு அவ்வளோ டெவலப் பண்ணுறது அவங்க அவ்வளோ இன்றைய மக்களும் கொடுக்கறது அது கொடுக்கு உஸ்பெகிஸ்தானில் நம்ம சர்க்கஸ் இருக்க ஆர்டிஸ்ட்டு போயிருந்தேன் 10 வருஷம் முன்னாலே அவங்க எப்படின்னு சொன்னாக்கா காலையில் நீங்கள் வந்து ஆஜர் பண்ணிட்டு ஈவினிங் சர்க்கஸ் ஆரம்பிச்சிட்டாக்கா ஆர்டிஸ்ட்டு வேலை செய்ய வேண்டும் லீவ் ஆயிருந்தாலும் கூட அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து இன்றைக்கு ஆட்டம் இல்லாட்டி போனால் அவங்க வேறு வேலை செய்யலாம் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது அதுதான் அரசு என்ன செஞ்சா சர்க்கஸ் கலை புத்துயிர் வரும் நினைக்கிறீங்க அரசு என்ன செய்யலையே செய்தா தானே கிடைப்பேன் செய்யிட்டா என்ன இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் 1947 இருந்து அந்த போட்டோ இப்போ 2024 ஆயிடுச்சு என்ன ஒன்றுமே இல்லையே நமக்கு சர்க்கஸ் கவர்மெண்ட் தானே செய்யணும் நாங்கள் செய்யறது மட்டுமே இல்லை இப்போ சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்கறது அவார்டு பத்மபூஷன் கொடுக்க பத்மவிபூஷன் கொடுக்க பத்மபூஷன் கொடுக்குறேன் அந்த மாதிரியெல்லாம் இது நோபல் பிரைஸ் கொடுக்குறது இப்போ யூனிஸ் வந்து பங்களாதேஷில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க யூனிஸ் அவர் நோபல் பிரைஸ் வாங்க ஆளு எக்கனாமிக்கல் ஆகிட்டு பேங்கு இந்த சின்ன சின்ன கிராமீண பேங்க் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணுனாக்கா அதுக்கு அந்த ஊருக்கு கொடுத்து அவர் தானே கொடுத்த வேர்ல்டுக்கு அது ஒரு பெரிய இது அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் தான் நமக்கு அது ஆகும் சார் இப்போ சர்க்கஸை பார்க்க வரக்கூடிய மக்கள் இருக்காங்களே சார் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அங்கீகாரம் அந்த கைதட்டலாக இருக்கலாம் அதுதான் பெரிய ஊக்கமா அது வேறு அதுதான் அது வந்து நான் சொல்கிறேன் சவுத்தில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஓகே ஆ ரொம்ப நன்றி அவ்வளோ 80க்கும் அதிகமான கலைஞர்கள் ஒரு நாளைக்கு 3 காட்சிகள் ஒவ்வொரு காட்சிக்காகவும் அவங்க மெனக்கெடக்கூடிய காட்சிகளும் ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடினமான உழைப்புகளுக்கு பின்பு தான் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் அவங்க தினசரி தயாராகிறாங்க அப்படிங்கிறாரு என் கூட இருக்கக்கூடிய ஜம்போ சர்க்கஸினுடைய மேனேஜர் சேதுமோகனன் அவர்கள் சேதுமோகனன் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ இந்த ஜம்போ சர்க்கஸ் ஜெமினி சர்க்கஸ் ரெண்டுமே ஒரே குரூப் உங்களுக்கு எவ்வளோ ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது சார் இது ஜெமினி வந்து 1951 ஸ்டார்ட் பண்ணியது அப்புறம் ஜம்போ வந்து 1977 அது சார் இப்போ வந்து எவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க சார் இது ஒரு 80 to 100 80லிருந்து 100 வரைக்கும் கலைஞர் அது ஒரு ஐட்டம் பண்ணுறது 4 பேர் இருக்கும் ஏன்னா ஒரு ஆள் சிக்காக இருந்தால் வேற ஆள் அந்த ஐட்டம் கேன்சல் பண்ண முடியாது மக்களுக்கு ஒரு 28-32 ஐட்டம்ஸ் 2 hours காமிக்கிறது ஷோ பண்ணுறது சார் இப்போது முன்னாடி வந்து அனிமல்ஸ் நிறைய பார்ப்போம் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சர்க்கஸ் வரும்போது யானை பார்க்கலாம் புலி பார்க்கலாம் சிங்கம் பார்க்கலான்னு வருவோம் இப்போ அனிமல்ஸுக்கு தடை இருக்குது அதுக்கு பதிலாக நான் இங்கே பார்த்தேன் எல்லாமே ரோபோட்டிக்கில் அனிமல்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க சின்ன குழந்தைகளுக்காக ரொம்ப இது அட்ராக்டிவ் அதுக்காக இது பண்ணியிருக்கு அவர் சார் இப்போ அனிமல்ஸ் வந்து ரோபோட்டிக்காக மாறியிருந்தாலும் கூட உங்கள்கிட்ட இருந்த அனிமல்லாம் என்னாச்சு சார் அதை என்ன எங்கள் கிட்டே இருந்து எங்கள் சர்க்கஸ்லேயே ஜெமினி ஜம்போவில் 50 எலிஃபென்ட்ஸ் இருந்தேன் இந்த ஜிராஃபு ஜேபுரா இதெல்லாம் லைவாக இருந்தேன் டைகர் லயன் ஹிப்போபட்டாமஸ் சிம்பான்சி எல்லாம் இந்தியாவில் பல பல ஜூவில் கொடுத்துருக்கு பாம்பே ஜெய்ப்பூர் மைசூர் சென்னையில் வண்டலூர் ஜூ இங்கே இந்த எல்லா கவர்மெண்ட் ஜூவிலும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு இதாகியே நாங்கள் எங்கள் ஓனருக்கு வேண்டாம்னு சொல்லுவோம் பிரமாதம் சார் உங்கள் ஓனருக்கு வந்து பொதுவாக அந்த சர்க்கஸ் பற்றி ரொம்ப ரசனை உள்ள மனிதர் நினைக்கிறேன் அப்படி தானே அதனால தானே இவ்வளோ வருஷம் ஜெமினி சங்கர் அவர் முதல்ல ஜெமினி அவர் சர்க்கஸில் ஒரு பார் விளையாட்டுக்காரர் அவர் சொந்தமாக சர்க்கஸ் இதாக்கி அதை டெவலப் பண்ணி அவரை மக்கள் இப்போ அவர் இப்போ 99 இயர்ஸில் டெத் ஆகுது இப்போ 1.5 வருஷம் தான் இருக்குது அவரை மக்கள் அஜய் சங்கர் அசோக் சங்கர் தான் இது நடத்துறது சரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சர்க்கஸ் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய பொருளாதாரத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து இந்த பொருட்காட்சிக்கு இந்த மைதானம் எடுக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சிரமமாக இருக்குமா அது எப்படி இருக்கும் இதுதான் இது கிரவுண்டு இப்போ கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சர்க்கஸுக்கு 4 ஏக்கர் மினிமம் வேணும் அது இது ஒரு கிரவுண்டு கிடைக்கணும்னா இது இப்போ ஒரு போன வருஷம் 1 இயர் பிஃபோரில் இது புக் பண்ணணும் பின்ன அதுக்கு பர்மிஷன் எடுக்கணும் அது இது எல்லாம் NOC எல்லாம் எடுக்கணும் 1 மந்த் வேணும்
அது ரொம்ப சிரமமான இது. இல்ல அப்ப நீங்க ஒரு சர்க்கஸ் நடத்தணும்னா 1 இயர்க்கு முன்னாடியே திட்டமிட்டறணும். அத திட்ட ஒரு பிளான் பண்ணிரணும். இந்த மாதிரி சென்னையில பொங்கலுக்கு அப்படி அப்படி சீசன் பார்த்து போனா தான் இது நடத்த முடியும். ஆமா. நீங்க ஒரு ஊர்ல சர்க்கஸ் நடத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி வந்துருவீங்களா அப்ப? ஒரு மாசம் முன்னாடியே அதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அது சார் இப்ப மக்கள் கிட்ட ஆதரவு எப்படி சார் இருக்கு? இப்ப அனிமல்ஸ் இல்ல, அதே நேரத்தில் அதுக்கு மாற்ற என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்காக தான் ஆப்பிரிக்கன் வெளிநாட்டு கலைஞர்களை கொண்டு வந்து இதாகிறது. அவருக்கு மக்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதுக்காக வெரைட்டிஸ் போட்டு இதாகிறது. வெளிநாட்டு கலைஞர்களை கொண்டு வந்து இதாகிறது. ரொம்ப காஸ்ட்லி அது. இல்லைன்னா நம்ம டிக்கெட்டுக்கு அவருக்கு மக்கள் வரணும் இல்லை, ஷோ பார்த்து எல்லாரும். சார் இப்போது பொதுவாக அந்த பஃபூன் இந்த மாதிரியான கலைஞர்கள் இருப்பாங்களே சார், இப்படி ஒவ்வொருத்தருக்குமே டெய்லி ட்ரைனிங்கும் இருக்குமா சார்? அதே மாதிரி அதாவது ட்ரைனிங்கும் இங்கே இருக்குது. 6 to 8, 2 hours காலையில் எல்லாம், சண்டே இல்லை. சரி, அந்த ட்ரைனிங் இருக்குது. சார் இப்போது பொதுவாக இந்த கலை காக்கப்படணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரணும் இந்த கலைக்கு அப்படின்னா என்ன வகையில் அரசு உதவணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்? அரசு நாங்கள் எங்களுக்கு கிரவுண்டே கொஞ்சம் இது இதாகி கன்செஷன் ரேட்டில் கொடுத்தா போதும். குஜராத் கவர்மெண்ட்டு கொடுக்கறது, நம்ம இந்தியாவில் எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி செஞ்சால் இந்த இந்த கலை எப்படி இருக்கு சார் ரேட்டு? குஜராத்தில் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட் லேண்ட்ஸு, கவர்மெண்ட் லேண்ட்ஸு சர்க்கஸுக்காக துச்சமான இது வாங்கி. பர் டே 200 ஓன்லி. அகமதாபாதில் வந்து 300. அகமதாபாதிலே ஒரு நாளைக்கு 300 ரூபா. அது மாதிரி இல்லைன்னா, அது மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக கொடுக்கணும். தமிழ்நாடுலயும் கவர்மெண்ட் லேண்டு ரொம்ப கம்மி, அது இருக்கு. அது கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நாங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது, இல்லைன்னா நம்ம பிளேம் பண்றது இல்ல. இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ரொம்ப சர்க்கஸுக்கு, அதனால நாம இது சர்க்கஸ் கலையே நிக்கிறது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம், பாம்பே, டெல்லி, கல்கட்டா எல்லாம் ஓடுறது சர்க்கஸ். சார் இப்ப பொதுவா வந்து நார்த் இந்தியால இருக்கக்கூடிய கலைஞர்களோடு ஒப்பிடும் போது சவுத் இந்தியால கலைஞர்கள் குறைவா இருக்காங்களா? அதுக்கு காரணம் முதல்ல இருந்த, இப்போ சர்க்கஸுக்கு மக்கள் எல்லாம் எஜுகேஷனு இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதனால சர்க்கஸு, அதனால வெளிநாட்டு கலைஞர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை என்கரேஜ் பண்றது, அதனால சர்க்கஸ் கலை உயிரோடு இருக்கிறது. அரசு வேற என்ன உதவிகள் செஞ்சா சர்க்கஸ் கலை இன்னுமே நல்ல மேம்படும்? இதுதான் கிரவுண்டு எங்களுக்கு இதாக கொடுத்தா, கிரவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, இந்த இது மட்டும்தான் நம்ம கேட்கறது. ஓகே, ரொம்ப நன்றி.